ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிம்பிள் குக்கிங் பிளாக் நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு முருங்கக்காய் போட்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஆய்க்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணுற நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாகவே எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு பெரிய தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும் ஸோ அப்போ தான் நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மஞ்சள் தூளுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு குழம்பு நல்லா ரெட்டிஷாக கிடைக்கும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சி இதில் வந்து நான் கொஞ்சமாக மல்லி இலையும் ஒரு பிடி தேங்காவையும் ஆட் பண்ணுறேன் மல்லி இலை பார்த்தீங்கன்னா குழம்பெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு ஆட் பண்ணாதீங்க இந்த டைம்லேயே ஆட் பண்ணிடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கிருச்சு இது ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல நல்லா சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஒரு ஆறு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி ஆட் பண்ணாதீங்க கீரி ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சாறு துண்டும் முருங்கை ஆட் பண்ணியிருக்கேன் முருங்கை ஆட் பண்ணி செய்யும் போது அந்த மீனோட காம்பினேஷனும் முருங்காவோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் இதில் பாருங்கள் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட மீன் குழம்பு பொடியை ஆட் பண்ணியாச்சு இதை ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு பெரிய அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதோடய புளி தண்ணியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணுறேன் இதை வந்து அந்த முருங்கை வந்து நல்லா குக்காகிற வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுருவோம் இதுக்கு தேவையான சால்ட்டையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைப்போம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா முருங்காயெல்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சி நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு நம்ம எந்த ஒரு மசாலா ஐட்டமும் ஆட் பண்ணும்போதே இது நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு முருங்காவும் ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணி குழம்பு வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிடுறேன் நம்ம இதெல்லாம் வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ எந்த ஒரு ராஸ் மல்லும் வராது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இது கொதித்து வரட்டும் இதுக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணிட்டேன் இது ஒரு டூ மினிட்ஸ் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம மீனை ஆட் பண்ணிடுவோம் இன்றைக்கி நான் வந்து சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் இது பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மீனை ஆட் பண்ண போறேன் மீன் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க மீன் உடஞ்சி போயிடும் ஸோ ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணுவோம் இப்போ டூ மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணேன் பாருங்கள் சுற்றியும் நுர மாதிரி வந்திருக்கு அது மாதிரி வந்தால் தான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு க ஃபைனலாக வந்து கருவேப்பிலையை தூவிடலாம் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கா போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் சிம்பிள் குக்கிங் லாக்காக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ